Vikram lander descent was as planned and the normal performance was observed up to an altitude of 2.1 km. Subsequently, the communication from lander to ground station was lost. The data is being analyzed. சந்திரயான் டூ லேண்டரோட கைடன்ஸ் சாஃப்ட்வேர்ல ஏற்பட்ட பழுது காரணமா அது நிலா மேல பத்திரமா தரையிறங்க முடியாம நிலா மேல மோதி சுக்குநூறா உடஞ்சிருச்சு. சந்திரயான் டூவோட லேண்டிங் சீக்வன்ஸ் தோல்வி அடைஞ்சதால அதோட அடுத்த கட்டமா உருவாக்கப்பட இருக்கிற சந்திரயான் த்ரீ பத்தின எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டயுமே இருக்கு. சந்திரயான் த்ரீ திட்டம் என்ன நிலைமையில இருக்கு, அது எப்போ எப்படி விண்ணுக்கு ஏவப்படும், சந்திரயான் த்ரீல என்னென்ன பாகங்கள் இருக்கும், இந்த கேள்விகளுக்கான பதில தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சந்திரயான் டூ செயற்கைக்கோள்ல மொத்தம் மூணு வெவ்வேறு பாகங்கள் இருந்துச்சு. நிலாவை சுத்தி வர ஒரு செயற்கைக்கோள், ஒரு லேண்டர் மற்றும் ஒரு ரோவர். இதுல நிலாவை சுத்துற செயற்கைக்கோள் வெற்றிகரமா ஆகஸ்ட் 2019 நிலாவை சுத்தி இருக்கிற ஒரு நீள்வட்ட சுற்றுவட்ட பாதையில நிலைநிறுத்தப்பட்டது. ஆனா யாரும் எதிர்பார்க்காத விதமா சந்திரயான் டூ லேண்டரோட கைடன்ஸ் சாஃப்ட்வேர்ல ஏற்பட்ட பழுது காரணமா அது நிலா மேல பத்திரமா தரையிறங்க முடியாம நிலா மேல மோதி சுக்குநூறா உடஞ்சிருச்சு. மற்ற நாடுகளோட சேர்ந்து விண்வெளி ஆராய்ச்சிகளை நாம பண்ணணும்னா முதல்ல அதுக்கான தொழில்நுட்பங்கள் நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்குன்னு நாம நிரூபிக்கணும். அப்படிப்பட்ட நிரூபிக்கும் ஒரு முயற்சி தான் சந்திரயான் டூ. சந்திரயான் டூ லேண்டரும் ரோவரும் வெற்றிகரமா நிலால கால் பதிச்சு இருந்துச்சுன்னா சந்திரயான் த்ரீ மூலமா நாம ஜப்பான் நாட்டோட ஜாக்ஸா கூட இணைஞ்சு நிலாவை ஆராய்ச்சி பண்ணியிருப்போம். ஆனா சந்திரயான் டூ லேண்டர் தோல்வி அடைஞ்சதால நிலால லேண்டரை தரையிறக்கிற தொழில்நுட்பத்தை திரும்பவும் முயற்சி பண்ணி நாம காமிக்கணும். நாம ஏற்கனவே சந்திரயான் 1 மற்றும் சந்திரயான் 2ல நிலாக்கு ஒரு செயற்கைக்கோளை அனுப்புற தொழில்நுட்பங்களை நிரூபிச்சிட்டதால அதை நாம திரும்பவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதனால சந்திரயான் 3ல நிலாவை சுத்தி வர செயற்கைக்கோள் இல்லாம ஒரு லேண்டரும் ரோவரும் மட்டும்தான் இருக்கும். சந்திரயான் 3யும் சந்திரயான் 2 போலவே GSLV மார்க் 3 ராக்கெட்ல தான் விண்ணுக்கு ஏவப்படும். இது 2022 ஜூலை மாதம் விண்ணுக்கு ஏவப்படலாம்னு இஸ்ரோ அறிவிச்சிருக்காங்க. இதுவும் சந்திரயான் டூல இருந்த லேண்டர் போலவே நிலாவோட தென் துருவத்தில் தரையிறங்க முயற்சிக்கும். சந்திரயான் த்ரீ திட்டத்தை செயல்படுத்த மொத்தம் 615 கோடிகள் செலவாகும்னு நம்ம இஸ்ரோ சேர்மன் சிவன் தெரிவிச்சிருக்காரு. விண்வெளி அறிவியலுக்காக நாசா பண்ற செலவை விட இது ரொம்ப ரொம்ப குறைவு. நம்ம நாட்டில் வருஷ வருஷம் ரிலீஸ் ஆகிற படங்களுக்காகிற செலவை விடவும் இது ரொம்பவே குறைவு. உதாரணத்துக்கு 615 கோடிகள்ன்றது 3 பெரிய நடிகர்களோட திரைப்படம் எடுக்க ஆகிற செலவு. நம்ம நாட்டில் வெளியிடப்படுற திரைப்படங்களை விட அதிகமான அறிவியல் திட்டங்கள் எப்போ செயல்படுத்தப்படுதோ அப்போதான் நம்ம நாடு அப்துல் கலாம் சொன்ன மாதிரி ஒரு வளர்ந்த நாடாகும். ஆனால் பணம் பதவி மேலே இருக்கிற ஆசையினாலையும் நான் மட்டும் நல்லா இருந்தா போதுன்ற எண்ணங்களாலையும் இன்னைக்கு நம்ம நாடு வளர்ச்சி பாதையில இருந்து மாறி வேற ஒரு திசையில போயிட்டு இருக்கு. இந்த நிலைமை மாறணும்னா நம்ம நாட்டு இளைஞர்கள் அறிவியல் துறையில ஈடுபடணும். இளைஞர்கள் அறிவியல் துறையில இருக்க சந்திரயான் 3 போன்ற சின்ன சின்ன திட்டங்கள் உதவும்னு நான் நம்புறேன்.